அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். சித்தர்கள் கண்டறிந்த 64 கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்த ஒரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை சிறிய கள்ளி. இந்த மூலிகையை சிறு கள்ளி, குட்டி கள்ளி என்றும் அழைப்பார்கள். கள்ளி வகை மூலிகை இனங்களில் மிக மிக சிறிய வகையானது இந்த சிறு கள்ளி மூலிகையாகும். அதனால் இதனை சிறு கள்ளி, சிறிய கள்ளி, குட்டி கள்ளி எனவும் அழைப்பார்கள். இந்த குட்டி கள்ளி அல்லது சிறிய கள்ளி மூலிகையை நமது பகுதியில் அதிகமானோர் வீட்டில் அழகிற்காக வைத்து பாதுகாத்து பராமரித்தும் வருகின்றார்கள். இந்த சிறு கள்ளி 4 முதல் 5 அடி வரை நீளமாக வளரும் ஒரு சிறிய செடி வகையை சேர்ந்தது. இந்த சிறிய கள்ளியின் இலைகள் 4 திசைகளில் பார்த்தவாறு அடுக்கு அடுக்காக அமைந்திருக்கும். ரணக்கள்ளி மூலிகையின் இலை ஓரங்களில் எவ்வாறு சிறிய சிறிய தாவரங்கள் உற்பத்தியாகி உள்ளதோ அதேபோல இந்த சிறு கள்ளி மூலிகையின் இலைகளின் ஓரங்களிலும் சிறிய சிறிய குட்டி கள்ளிகள் முளைத்திருக்கும். கள்ளி வகை இனங்களில் இந்த சிறு கள்ளியானது சாப்பிட பயன் செய்யக்கூடாத ஒரு வகையாகும். மேலும் இது ஒரு விஷத்தன்மை உடைய மூலிகையாகும். விஷத்தன்மை உடைய மூலிகையாக இருந்தாலும் இந்த சிறு கள்ளி மூலிகையானது ஒரு சில நல்ல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. கொடிய வகை நோய்கள் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் மற்றும் சிறுநீரக கோளாறு போன்றவைகளை குணம் செய்வதற்கு நல்ல அருமருந்தாக இந்த சிறிய கள்ளி மூலிகை பெரிதும் பயன்படுத்துகின்றது. கொதிக்கின்ற விடில் இந்த சிறிய கள்ளி மூலிகையை சிறிது சிறிது சிதைத்து போட்டு கசாயமாக வற்ற சுண்டக்காய்ச்சி குடித்து வர மேலே சொல்லியுள்ள வியாதிகள் விரைவில் குணமாகும். இந்த கசாயத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. மற்றவர்கள் இதனை பயன்படுத்துபவர்கள் சிறந்த பண்டிதர்கள், அதாவது வைத்தியர்கள் அல்லது குருவை முன்னிறுத்தி முயற்சி செய்வது சால சிறப்பானது. இந்த சிறுகள்ளி மூலிகையானது விஷத்தன்மை அதிகமுடையதால் இதனை அறிந்து கொள்ள மட்டுமே தெரியப்படுத்தியுள்ளது. மேலும் உடல், வயது, பாலினம் என அனைத்தும் மாறுபடுவதால் இதனை மற்ற மருத்துவ குறிப்புகளில் தெரியப்படுத்தவும் இல்லை. இந்த வகையில் உள்ள சிறுகள்ளி மூலிகையானது அடியேனுக்கு தெரிந்த வரையில் மட்டுமே 2 வகை உண்டு. அந்த 2 வகையான மூலிகையிலும் நமது காணொளியில் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கள்ளி வகை மூலிகைகளில் பல வகையாக இருந்தாலும் அவற்றில் ஒரு சில கள்ளி வகைகளில் மட்டுமே நாம் மருத்துவ குணம் உள்ளதாக அறிந்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்த வரும் பதிவுகளில் ரணக்கள்ளி என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமே.